தேவனுடைய அன்பான வணக்கம். நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய திரு ஆலடி அருண் அவர்கள் இல்லத்தில் அவருடைய அன்புக்குரிய பேத்திக்கு முன்னாள் அமைச்சர், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அறுவை சகோதரி பூங்கோதை அவர்கள் மகளுக்கு நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில உங்களோடு சேர்ந்து மணமக்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு ஒரு பட்டிமன்றமே நடந்திருக்கிறது. சகோதரர் பீட்டர் அவர்கள் பேசுகிற போது எங்கள் மாவட்டத்திற்கு உரிமை என்ற நிலையில ஒரு கருத்தை எடுத்து சொன்ன நம்முடைய துறைமுருகன் அவர்கள், இது எங்களுடைய மாவட்டத்திற்கு உரிமை என்று அவர் ஒரு விவாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் சொல்ல விரும்புவது, இது உங்கள் மாவட்டமா எங்கள் மாவட்டமா என்று பிரித்து பார்ப்பதை விட இதனுடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய, அது ஒரு திராவிட இயக்கத்துடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம். அப்படிப்பட்ட இந்த சிறப்புக்குரிய இந்த திருமணத்தில் நானும் பங்கேற்று வாழ்த்துவதில் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த திருமணத்தை பொறுத்த வரையில் சுருக்கமாக ஒரே வரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு சீர்திருத்த திருமணமாக, சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணமாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு காதல் திருமணமாக, அதையும் கடந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கலப்பு திருமணமாக நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், இது போன்ற திருமணங்கள் நாட்டிலே நடைபெற வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் திருநகரிகர் அண்ணா அவர்கள், அவர்களை தொடர்ந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த திருமணம் அதற்கு ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. மறைந்த நம்முடைய மதிப்பிற்குரிய ஆலடி அருண் அவர்களை பற்றி உரையாற்றியவர்கள் அத்தனைவரும் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவர் எழுதிய நூல்கள், அவர் ஆற்றியிருக்கக்கூடிய உரைகள், நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அழுத்த நிறுத்தமான கருத்துக்கள் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆக அதை தொடர்ந்து இன்றைக்கு அவருடைய வாரிசாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி பூங்கோதை அவர்கள், அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றுகிற வகையில், குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி, அதை தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்களால் அமைச்சர் அந்த பொறுப்பை ஏற்று தொடர்ந்து இன்றைக்கும் அந்த வட்டாரத்தில் ஆலங்குளம் தொகுதியில் மக்களிடத்தில் ஒரு சிறப்புக்குரிய செல்வாக்கை பெற்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், உள்ளபடியே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த அளவிற்கு பெருமை அடைந்து கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆக அந்த உணர்வோடு தான் நேற்று இரவு கூட தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து நாங்கள் எல்லாம் உரையாடி கொண்டிருந்த போது, கொஞ்சம் சளியின் காரணத்தால் தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில நாளை காலையில் நடைபெறக்கூடிய திருமண நிகழ்ச்சிக்கு செல்ல முடியுமா என்று கூட யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நானும் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் நாங்கள் கொஞ்சம் கண்டிப்போடு கூட தலைவர் கலைஞரிடத்தில் எடுத்து சொன்னோம், நீங்கள் இந்த உடலோடு நாளை காலை நடைபெறக்கூடிய திருமண நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார், நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், நாங்கள் எப்படியும் அவர்களை சமாதானம் செய்து திருமணத்தை முடித்து வைத்து விட்டு வருகிறோம், பிறகு பெண்ணையும் மாப்பிளையும் நம்முடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து உங்களிடத்தில் வாழ்த்துக்களை பெற வைக்கிறோம் என்றுதான் நாங்கள் இரவு சொல்லிவிட்டு நாங்கள் இரவு தலைவரிடத்திலிருந்து விடைபெற்று சென்றோம். காலையிலே நாங்கள் எங்களுக்கு செய்தி வருகிறது, இல்லை இல்லை தலைவர் அவர்கள் புறப்பட்டு திருமண நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்று. ஆக உடலிடத்தை பற்றி கூட கவலைப்படாமல் இன்றைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அது ஆலடி அண்ணாவிற்கு எந்த அளவுக்கு அவர் மதிப்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த வழி நின்று சகோதரி பூங்கோதை
ஆரணி அண்ணா அவர்கள் இன்றைக்கு தேசத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார், பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். தொடரட்டும் அவருடைய பணி என்று அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை எடுத்துச் சொல்லி மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மணமக்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளை பெற்று வாழ்வாங்க வாழ்ந்து புரட்சிக்கவிங்க பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.